அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி குரூப் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்போட 25 டேஸ் சேலஞ்சோட ப்ரோமோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நாளையில இருந்து இந்த சேலஞ்ச் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. டில் May 31 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ 25 டேஸ் வந்து டோட்டலா இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து காலையில அப்லோட் பண்ணுவேன். ஆஸ் யூஸ்வல் நம்ம கெமிஸ்ட்ரி 25 டேஸ் சேலஞ்ச் நம்ம வந்து போட்டிருப்போம். ஸோ அதை ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து மார்னிங் ஆஸ் யூஸ்வல் அப்லோட் பண்ணுவோம். நீங்க என்ன பண்ணணும்னா, நான் அடுத்த நாள் இன்னொரு வீடியோ போடுவேன்ல, அதுக்குள்ளேயே அதை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் May 7 நாளைக்கு ஒரு 6:00 ஒரு வீடியோ போடுறேன்னா May 8 6:00 குள்ள நீங்க முடிச்சிருக்கணும். இதுதான் வந்து சேலஞ்ச். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து கம்யூனிட்டி டேப்ல வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய ஓட்டிங் கவுண்ட்ஸை வச்சு 6 சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம வந்து போட போறோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி. பயாலஜி குரூப் நீங்க பயாலஜி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சயின்ஸ் குரூப் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ண போற சப்ஜெக்ட்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா நீங்க யார் வேணாலும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ டாப்பர்ஸ் ஃபாலோ பண்ணலாம், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணலாம், வீக்கர்ஸ் கூட ஃபாலோ பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து கொஸ்டின் சொல்லுவோம். சொல்லும் போதே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு ஏரியா நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க படிச்சுக்கோங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் அதெல்லாம் படிச்சிருங்க. ஸோ டாப்பர்ஸ் கூட நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ் நீங்க எல்லாமே படிச்சீங்கனாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இப்போ உங்களில் ஒரு டவுட் வந்திருக்கும். நம்ம தனியாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், இப்போ சேலஞ்ச் வேற பண்ணுறோம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸோ சேம் கொஸ்டின்ஸ் தான். அதை நான் வந்து ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து சேலஞ்சாக கொடுப்பேன். பட் அதை எப்படி படிக்கணும், எவ்வளோலாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஈச் சம்ஸ் அண்ட் ஆன்சர் கீ, இதெல்லாம் கீ ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அங்கே நம்ம அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ். ஸோ உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் கன்வீனியன்ட்டாக இருந்தோ நீங்கள் அத்தனை சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்வஸ்ட் படி நம்ம வந்து 6 சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து போட போகிறோம். அண்ட் உங்ககிட்ட இருந்த ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலஞ்சை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ நம்ம சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒரு மிடில் போயிடுச்சுன்னா அதுக்கடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேக் ஆன் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஸோ தயவு செஞ்சு இன்னைக்கே உங்களுடைய அன்அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், யார் யாரெல்லாம் 12th இந்த குரூப்ஸ் படிக்கிறாங்களோ, ஸோ எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த சேலஞ்சை டேக் ஆன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய தரப்புலேருந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ண வேண்டியது. ஸோ நாளைக்கு நம்ம வந்து வீடியோ போடுவோம், நாளைக்கு மார்னிங் சேலஞ்சு வீடியோ. ஸோ அதுக்குள்ள நீங்கள் வந்து ஷேர் பண்ணீங்கன்னா ஸோ எல்லாருமே படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஷேர் பண்ணலைன்னா நீங்கள் படிப்பீங்க, நடுவில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி பாதியிலிருந்து தான் அவங்க வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுடைய போர்ஷன் வந்து லேக் ஆகக்கூடாது. நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் தெரியுதோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றதை நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ அப்போ அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்யூனிட்டி டேப்ல பேஸ் பண்ண ஓட்டிங் படி தான் நம்ம 6 சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து போட போகிறோம். உங்களுக்கு உங்களால் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் ஃபாலோ பண்ண முடியுமோ அத்தனை சப்ஜெக்ட்ஸ் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட்டட்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்தாலே போதுமானதாக இருக்கும். இந்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் சேலஞ்சஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம சொல்ல போகிறது இல்லை. ஸோ இன்னைக்கு சேலஞ்சுனா Chapter 1, கெமிஸ்ட்ரியில் Chapter 2, மேக்ஸில் பார்த்தீங்கன்னா Chapter 1. ஸோ இந்த மாதிரி மட்டும் நம்ம வந்து சொல்ல போகிறது இல்லை. அதில் உள்ள கொஸ்டின்ஸ், அதில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ் அண்ட் எதெல்லாம் கீ ஆன்சர், எதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ், எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும், ஸோ இப்படி எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலி இது வந்து டிஃப்ரெண்ட் லெவல் சேலஞ்ச் தான். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வீடியோ வரும், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுற விதமாக நான் இந்த வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.